சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தமிழக அரசால் கட்டப்பட்டு வரும் கோயம்பேடு உயர்மட்ட சாலை மேம்பாடு உள்ளிட்ட மூன்று மேம்பால பணிகள் விரைவில் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரும் என பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்பேட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட சாலை மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியதன்படி தற்போது பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். இந்த பணிகள் நிறைவு பெற்று வரும் 31ஆம் தேதிக்குள் மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். வேளச்சேரி புறவழி சாலையில் கட்டப்படும் மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் வேளச்சேரி மேம்பால பணியின் இரண்டாம் அடுக்கினை வரும் 31ஆம் தேதிக்குள் முடிக்கவும் முதல் அடுக்கினை வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி இரண்டாம் அடுக்கு இம்மாதம் இறுதியில் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று மேடவாக்கம் மேம்பால பணிகள் வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடித்து பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளாா்.